الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெயரால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த சபையில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இனிமையான இல்லற வாழ்வு என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். உண்மையில் இன்று பலருடைய குடும்ப வாழ்க்கையை எடுக்கும்போது அது இனிமையான இல்லற வாழ்வாக இருக்கிறதா என்று கேட்டால் அது சந்தேகமான கேள்வியாகவே இருக்கும். ஏனென்றால் குடும்ப வாழ்வை தொல்லையாக, சங்கடமாக, சிரமமாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். தமிழ் மொழியிலே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பல மொழிகள் அல்லது வார்த்தை பிரயோகங்கள் இந்த அவல நிலையை எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. மனைவி பற்றி சொல்லும்போது மலையும் மனைவியும் ஒன்றுதான், இல்லை என்றால் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள், இருந்துவிட்டால் தொல்லை தொல்லை என்று சொல்வார்கள். மழை வரும் வரைக்கும் மழை இல்லை மழை இல்லைன்னு சொல்லுவாங்க. மழை வந்துட்டுன்னு சொன்னால் எல்லாருக்குமே அது ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். மனைவியும் அப்படி தான் பார்க்குறாங்க, இல்லாட்டி இல்லைன்னு கவலைப்படுவாங்க, இருந்துட்டா பக்கத்தில் இருந்தால் அது ஒரு தொல்லை. இந்த மாதிரி ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். குடும்ப வாழ்க்கைக்குள் வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் வித்தியாசம் சொல்கிற போது, வந்தவங்க எப்படா உள்ளே போவோன்னு யோசிப்பாங்க, உள்ளே இருக்கிறவங்க எப்படா வெளியே போகலான்னு யோசிப்பாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது இப்போது ஒரு சிக்கலாக, பிரச்சனையாக, மனதுக்கு நிம்மதி கொடுக்காத ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். இதற்கான காரணம் என்ன? ஏன் இனிமையாக இருக்க வேண்டிய இல்லற வாழ்க்கையை நாம் கசப்பாக, சங்கடமாக மாற்றி கொண்டிருக்கிறோம்? எலுமிச்சம்பழத்தை நாம் எடுத்துக்கொண்டால், தேசிகா, அதை புழிஞ்சி வாயில் வச்சு பார்த்தோன்னு சொன்னால் சகிக்கலாம் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம சீனியை போட்டு தண்ணியை கலந்து அதில் கொஞ்சம் ஐஸை கலந்தால் அது ரொம்ப டேஸ்டாக மாறிடுது. புளிப்பான, ஓர்ப்பான எலுமிச்சன் சாறை இனிமையாக மாற்றிக்கொள்ள தெரிந்த நாம் இனிமையாக இருக்க வேண்டிய வாழ்க்கையை கசப்பாக, புளிப்பாக, சங்கடமாக, சர்ச்சையாக, சண்டையாக, சந்தேகமாக இப்படி நாங்கள் மாற்றி கொண்டிருக்கிறோம். இது உண்மையில் எங்களுடைய இயல்புகளாலும் எங்களுடைய தவறான நடத்தைகளாலும் உருவாகக்கூடிய ஒரு நிலை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்பது எம்மிடம் வருமாக இருந்தால் அல்லது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக சரியாக நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால், குடும்ப வாழ்வில் கணவனுடைய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய உரிமைகள், மனைவியினுடைய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய உரிமைகள், இவற்றையெல்லாம் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை என்கிறது இனிமையானதாக இருக்கும். எனவே ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கைக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை சுருக்கமாக இந்த உரையினூடாக தொட்டு செல்லலாம் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எல்லாரும் திருமணம் செய்கிறார்கள். பெரும்பாலும் திருமணத்தினுடைய அதாவது மெயின் இலக்காக பார்க்கப்படுவது அவரவருடைய அதாவது பாலியல் ஆசைகளை மட்டும் இலக்காக வைக்கிறாங்க. ஒரு ஆண் தனக்கான பெண்ணை தெரிவு செய்கிற போதும், ஒரு பெண் தனக்கான ஆணை தெரிவு செய்யும் போதும் இந்த ஆசையை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவங்க திருமணத்தை அமைக்க முயற்சி செய்கிறாங்க. வேற எதுவுமே அவங்களுக்கு இதில் ஒரு பார்வைக்கு செலுத்தப்படுவது கிடையாது. சில நேரங்களிலே பாடசாலைக்கு போன பிள்ளைய காணல, உமாமாருக்கு பாப்பாமாருக்கு பொலிசில் போய் சொல்லவும் பயம், எவனாவது கடத்தியிருப்பானா இல்லாட்டி இந்த பிள்ளை ஓடி போயிருக்குமான்னு தெரியாது.
பார்த்தா பருவம், அதாவது பாடசாலைக்கு போறகிற வயதிலேயே தனக்கு விரும்பிய ஒரு ஆணோட வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது. என்ன சொன்னா, ஒரு நாளோ ரெண்டு நாளோ அல்லது காலையில ஓடி மாலையில வந்து சேர்ந்தா எல்லாருமா சேர்ந்து நாலு ஏற்றி ஏசிட்டு என்ன செய்வாங்கன்னா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க. ஓடி போனவன வேற யாரையும் கல்யாணம் முடிச்சு வைக்கலாம், யாரோட ஓடி போனாங்களோ அவங்கள முடிச்சு வச்சிருவாங்க. எவ்வளவுதான் சண்டித்தனம் பேசுறவங்களா இருந்தாலும் அவங்களை எடுக்கக்கூடிய கடைசி முடிவு தான் இருக்கு, ஓடி போறவன முடிச்சு கொடுத்துருங்க. அப்ப அவங்களுடைய இலக்கு என்ன, அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த யாரை விரும்புறாங்களோ அவங்களை அடையணும். இதுல உமாவா அப்பாவுடைய துவா கிடைக்குமா, பெரியவங்களுடைய பிரார்த்தனை கிடைக்குமா, சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்குமா? நான் என்னுடைய ஆசையை அடையிறதுனால உம்மனமான வாப்பனமான மரியாதை எல்லாம் இல்லாம போயிருமே, ஆனா எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய தங்கச்சிமாருக்கு ஒழுங்கான மாப்பிள்ளை கிடைக்காம போயிருமே, எதை பத்தியும் அவங்க சிந்திக்கிறது கிடையாது. அப்ப இதை மட்டுமே இலக்காக கொண்டு குடும்ப வாழ்க்கைக்கு போகிறவர்கள் முழுமையான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு வரையறை இருக்குது. அதாவது சொல்லுவார்கள், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. ஒரு கொஞ்ச நாள் போனவுடனே தேவைக்குத்தான் இதாவது, ஆரம்பத்தில் திருமணத்துக்கு முன்னால இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. திருமணத்துக்கு பிறகு தேவைக்குரிய உண்டா தேவைப்படுற நேரத்தில் பாலியல் உறவை தீர்த்து கொள்ளணும். இதை தவிர அதில் பெருசா ஒன்றும் இருக்காது. இதை மட்டும் இலக்காக கொண்டு போனவங்க வாழ்க்கையை முழுமையாக ரன் பண்ண முடியாது. இஸ்லாம் திருமணத்தை முதல்ல ஆன்மீகமா பார்க்குது, இபாதத்தா பார்க்குது. அன்னிக்காகும் மின் சுன்னத்தி பமன் ரஹிபான் சுன்னத்தி பலைசமின். நீ திருமணம் என்கிறது எனது வழிமுறை. யார் எனது இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை. அப்ப முதலாவது திருமணத்தை நாம் எதற்காக செய்ய வேண்டும் சொன்னா, மார்க்கம் என்கிறதுக்காக செய்யணும். அப்ப மார்க்கம் என்கிறதுக்காக செய்கிற போது அல்லாஹ்வுடைய அருள் அதுல கிடைக்கும், நல்லவங்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும். கல்யாணத்துக்கு வாரவங்க பாரக்கல்லாஹு லக பாரக்கலைக ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று எங்களுக்காக துவா செய்வாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில் நல்ல விஷயத்தில் இலக்கப்பாடு இருக்க வேண்டும் என்கிறதுக்காக பொதுமக்களுடைய நல்லவங்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும், உம்மா அப்பாவினுடைய அதாவது துவா கிடைக்கும். அப்ப இதெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவை. எனவே நாங்கள் திருமண வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கும் போது அது ஒரு இபாதத்தாக ஆன்மீகமாக பார்த்து ஆரம்பிக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு விஷயம், குடும்ப வாழ்க்கை நல்லதாக இருக்கிறதாக இருந்தா நம்ம தெரிவு செய்யற ஜோடி, இன்னைக்கு ஜோடி தெரிவு செய்யும் போது என்ன பார்க்கிறாங்க, பெண்களும் என்ன பார்க்கிறாங்கன்னா அவங்கவுங்க விரும்புகிற நடிகர் மாதிரியான மாப்பிள்ளைமார் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆண்களும் அவங்களுக்கு கவர்ச்சிக்கு ஒரு ஒரு பெண் தேவைன்னு பார்க்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் தருகிறது, துன்கவுல் மராத்துலி அர்பயின், நாலு காரணத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். லி மாலிகா வலி ஜமாலிகா வலி ஹசபிகா, செல்வத்துக்காக பணக்கார வீட்டில் கல்யாணம் முடித்தா நம்மளும் வசதியாக இருக்கலாம்னு முடிப்பாங்க, அழகான பெண்ணிடத்துக்காக கல்யாணம் முடிப்பாங்க, ஒரு பெரிய குடும்பத்தை அந்தஸ்தான குடும்பங்கிறதுக்காக திருமணம் முடிப்பாங்க. இப்படி எல்லாம் நோக்கங்கள்ல திருமணம் முடிக்கலாம். பல்ஃபர் பிதாத்தின், நீங்கள் மார்க்கமுடையவரை பற்றி கொள்ளுங்க. நீங்க திருமணத்துக்காக வைக்கக்கூடிய முதல் சரத்து எதுவாக இருக்க வேண்டும்டா, முதல் ஒரு மனைவியை தெரிவு செய்யறதுக்கு முதலாவது நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா அவங்ககிட்ட மார்க்கம் இருக்குதான்னு பாருங்க. இப்ப மார்க்கப்பட்டுள்ளவங்க கூட என்ன நினைக்கிறாங்கடா, மற்ற மூணு இல்லாம வர எடுக்கல. ஒரு பொண்ணு பணக்காரமான இல்லை பணக்காரியா நம்ம ஆக்கையில, அதுக்கு அழகா இல்லை அழகானவளை நம்ம மாத்தையில, அதுக்கு குடும்ப கௌரவமான குடும்பமா இல்லை நம்ம பெரிய குடும்ப கௌரவமா மாத்தையில, அதுக்கு மார்க்கம் இல்லாதவளை முடிச்சாலும் புறவு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணி கொள்ளலாம். மார்க்கத்தை நம்ம கொடுத்தா கேட்க தானே போறாவ. மார்க்கம்ங்கிறதுல பல விஷயம் இருக்குது, சில கொள்கை விஷயங்கள் நுழைச்சிடலாம், சில இபாதத்துக்கள் ஓரளவு கொண்டு வந்துடலாம், சில இயல்புகள் இருக்குது, இயல்பாக வர வேண்டிய பக்குவங்கள் பழக்க வழக்கங்கள் அது தானா வராது, அது ஆரம்பத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். அப்ப முதலாவது திருமணத்துக்காக ஆணை தெரிவு செய்கிற போது மார்க்கத்தை பாருங்க. மார்க்கம் இல்லாம மத்த எதையாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் சில நேரங்கள்ல உங்களோட வாழ்க்கைக்கு பாதிப்பாக அமையலாம். ஒரு பெண்ணுக்கு மார்க்கமும் இருந்து அழகும் இருந்தா பிரச்சனை இல்லை, அழகு இருக்குது மார்க்கம் இல்லைன்னா உங்களுக்கு அது பிரச்சனை ஆகலாம். செல்வம் இருக்குது ஆனா மார்க்கம் இல்லைன்னு சொன்னா அதனால பிரச்சனை வரும். மார்க்கம் உள்ள பெண்ணிடத்துல செல்வம் இருந்தா அது பிரச்சனையாக அமையாது.
ஆக முதலாவது மார்க்கம் பார்க்கப்பட வேண்டும். ஆம்பளை பார்க்கும் போது கூட, மாப்பிள்ளைய பார்க்கும் போது கூட, உமா பாப்பா என்ன பார்க்கறாங்க, பொடிய நல்லா தொழில் செய்யறான், நல்ல ஒரு கம்பெனியில வேலை செய்யறான், பாஸ்போர்ட்டை கொடுத்துருக்கிறாராம், விசா பற்றுருமாம். பாஸ்போர்ட் எடுக்கிறதெல்லாம் இப்போ மாப்பிள்ளை ஆகிறதுக்கான அடையாளங்கள் ஒன்றா இருக்குது. சொந்தமாக திருவியில் வச்சிருக்கிறாரு, பார்த்தா அது லோனில் இருக்கும். இப்போ இதைத்தான் பார்க்குறாங்க. அதாவது மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை வச்சு தின்ன கொடுக்கறதுக்கு வக்கு இருக்குதான்னு பார்க்குறாங்க. மார்க்கத்தில் இவங்களோட நிலப்பாடு என்ன, சில நேரங்களில் படித்த குடும்பங்கள் போய் மாட்டிக்கிறாங்க. சில நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, பக்குவமாக இருப்பாங்க. சில உமா பாப்பா மாருக்கு தேவையில்லாத ஆசைகள், எங்களோட மாப்பிள்ளை லண்டன் இருக்கணும், மாப்பிள்ளை பொறியில் இருக்கணும், அவர் சுவிஸில் இருக்கிறாரு, இதை சொல்லி கொண்டதில் ஒரு பெருமை. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் நான் பார்த்தா அவனுக்கு ஏற்கனவே அங்கே லண்டனில் பொண்ணு இருக்குது, புள்ள குட்டியெல்லாம் இருக்குது. ஊருக்கு தெரியறதுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்காக இங்கே ஒரு கல்யாணம் முடிச்சிருப்பார். சில நேரம் முடிச்சுட்டு போய் எடுக்கிறேன்னு இருப்பார், எடுக்க மாட்டாங்க. பிறகுதான் நீண்ட காலத்துக்கு பிறகு பார்த்தா அவருக்கு அங்கே வேற வேற தொடர்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நோக்கங்கள், உமா பாப்பாவுடைய கௌரவத்துக்காக நடக்கக்கூடிய திருமணங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ மாப்பிள்ளை தெரிவு செய்யப்படுகிற போதும் அவர்கிட்ட மார்க்கம் இருக்குதான்னு பார்க்கணும். சில பேர் நல்ல ஆள், பள்ளிக்கு அடிக்கடி வராரு, பள்ளியெல்லாம் காண்றாரு, இபாதத்தெல்லாம் நல்லம், இவர் தொழுகிற தொழுகையை வச்சு சோறு போடணுமா, அவர் பிடிக்கிற நோம்பை வச்சு மகளுக்கு தேவையான வாக்கு வசதியை கொடுக்கணுமா, இப்படி பார்க்குறாங்க. எனவே நாங்கள் முதலாவது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேணும்னு சொன்னால், கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இணைய போகிறவங்க ரெண்டு பேரும் மார்க்க முடியவங்களா, இது நாங்கள் பார்க்கணும். எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சகோதரிகளுக்கு மாப்பிள்ளை தருவதாக இருந்தால் மார்க்கம் உள்ளவங்களை நம்ம தெரிவு செய்ய முயற்சி செய்யணும். சில பேர் நல்ல வசதியாக இருப்பான், அந்த வசதிக்கு மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழையை முடிச்சு கொடுத்து அவனையும் நல்லா வச்சுக்கலாம், அவனும் குடும்பத்தில் நல்லா இருப்பான். ஆனால் அந்த சிந்தனை வரமாட்டேங்கிற ஒரு சமூக நிலையை நாங்கள் பார்க்குறோம். அடுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமணத்துக்குன்னு அல்லாஹ் தஆலா அழகான ஒரு நோக்கத்தை சொல்கிறான், வமின் ஆயாத்தையும் என் கலக்கலக்கும் என் அம்புசிக்கும் அசுவாஜா. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ங்கிறதுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது. அதில் ஒன்று தான், உங்களிலிருந்தே உங்களுக்கு அவன் சோடியை படைச்சிருக்கிறது. அந்த சோடியை படைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், வஜால பைனக்கும் மவதத்தும் வரஹ்மா, கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பாச பிணைப்பையும் ஒரு மிக நெருக்கமான அந்த மஜால பைனக்கும் மவத்தா, இந்த மவத்தா என்கிற சொல்றது தான் இந்த நாங்கள் அல்லாஹுக்கு ஒரு வதூத் என்று பேர் சொல்லுவோம் நாங்கள், அந்த பேர் வந்தது. அது ரொம்ப ஒரு நேசத்தை அல்லாஹு தஆலா உருவாக்குறான். அந்த நேசத்தை நம்ம வரவேற செய்ய முடியாம நிலை இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு பெண்ணு கல்யாணம் முடிச்சு அடுத்த நிமிடம் மாப்பிளை கொண்டு நடந்துட்டு வைங்க, சொந்த வாப்பா மௌத்தாகனு அழாத அழுக அந்த புள்ள ஆளும், நேற்று வரைக்கும் யாருன்னு தெரியாத ஆளா இருக்கும். அப்படி ஒரு பிணைப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பாச பிணைப்பை அல்லாஹு தஆலா உருவாக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, லி தஸ்குனு இலைஹா, கணவன் மனைவிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் அமைதி பெற வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும். அப்ப திருமண வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அமைதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இதுதான் திருமண வாழ்க்கையினுடைய நோக்கம். இந்த அமைதியான நிம்மதியான வாழ்க்கை அமைகிறதுக்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, திருமணம் முடிக்கிறவங்களுக்கு இடையில ஒரு பாச பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்ப கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய உறவுகள்ங்கிறது இந்த பாசத்தின் அடிப்படையில் அமையமாக இருந்தால், அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த அன்பின் அடிப்படையில் அமையமாக இருந்தால், அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு கோணத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், சைத்தானுக்கு ரொம்ப விருப்பமான வேலை கணவனுக்கு மனைவி கடையில் மூட்டி விடுறது. அல்லாஹ் தஆலா கணவன் மனைவி கடையில் ஒரு அன்பை வச்சிருக்கிறான், ஒரு பாச பிணைப்பை வச்சிருக்கிறான். சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், கணவனுக்கு மனைவி கடையில் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவான். அல்லாஹ் தந்த அன்பினூடாக, அல்லாஹ் தந்த அருளினூடாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே தங்களுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வார்கள் சொன்னால், குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதை விட்டுட்டு சைத்தான் நமக்குள்ள போடக்கூடிய உணர்வுகள் இருக்குது, வீண் சந்தேகம், வீணான விதண்டாவாதங்கள், தர்க்கம் செய்யறது, குதர்க்கம் பண்றது, பேராசைப்படுறது, அடுத்தவங்களை போல வாழ வேண்டும் என்ற ஆர்வம் கொள்றது, அதாவது இந்த பணிஞ்சு போகாமல் இருக்கிறது, விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, சுயகௌரவம் பார்க்கறது, தன்மானம் பார்க்கறது, இந்த மாதிரி சைத்தான் தூண்டி விடுகிற உணர்வுகள் இருக்கும். இந்த உணர்வுகளின் அடிப்படையில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தங்களுக்கு இடையில் உள்ள உறவை வச்சுக்குவாங்கன்னு சொன்னா,
அது வந்து குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதிக்கு பாதிப்பாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, கணவன் மனைவி ரெண்டு பேரும் அல்லாஹ் தந்த அன்பின் அடிப்படையில், அல்லாஹ் தந்த அந்த கருணையின் அடிப்படையில் தங்களுக்கான உறவுகளை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதில் நாங்கள் இன்னொரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் எல்லா கணவன்மாருக்கும் அவங்க மனைவி மேல அன்பு இருக்குது, எல்லா மனைவிமார்களுக்கும் அவங்க கணவன் மேலையும் பாசம் இருக்குது. சில பேரை ஒன்று ரெண்டு பிரச்சனைகளான விஷயங்கள் இருக்கலாம். கணவனை பிடிக்காம கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கிறவங்க, மனைவியை பிடிக்காம ஏதாவது நிர்பந்தங்கள் ஊடாக கல்யாணம் முடிச்சவங்க, அல்லது வெளி தொடர்புகள் வச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி சில அதாவது பொதுவான வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவங்க இருக்கலாம். பெரும்பாலும் எல்லா மனைவிமார்களும் தங்களுடைய மனைவிமார்களை விரும்புகிறாங்க, எல்லா மனைவிமார்களும் தங்களுடைய கணவரை விரும்புகிறாங்க. ஆனால் வெளிப்படையாக சில நடத்தக்கூடிய சில நடவடிக்கைகள் அவங்களோட அன்பை மறைக்கிறதாக இருக்கும். ஆனால் அதைத்தான் நாங்கள் உண்மை நினைச்சுக்கிறோம். இப்போ சாதாரணமாக எல்லா பெற்றோர்களுக்கும் தங்கள் பிள்ளைகள் மேல அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, அளவுக்கு மீறிய அன்பு இருக்குது, அளவுக்கு மீறிய பாசம் இருக்குது. சாதாரணமாக ஒரு 12 வயசு 13 வயசு இந்த நிலையில் இருக்கக்கூடிய பையன்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு யாருக்கு ரொம்ப விருப்பம் இல்லாத ஆள் யாருன்னு கேட்டால் சில நேரம் அவங்க சில பேர் அவங்க டீச்சர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாஸ்டரை பிடிக்காது, இந்த டீச்சரை பிடிக்காது. பெரும்பாலான பிள்ளைகிட்ட கேட்டால் வாப்பாவை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஒரே படின்னு சொல்லுவார், கேம் விளையாட வேணான்டுவார், கம்ப்யூட்டர் பார்க்க விட மாட்டார். உமாவை பிடிக்காது, ஒரே கிளாஸ் போன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, உமா பாப்பா அவனுடைய பாசத்தை விளங்கல, அவங்க தங்களுக்கு எதிரிகள்னு பார்க்குறாங்க, எங்களுடைய சுதந்திரத்துக்கு தடையாக இருக்கிறாங்க, எங்களுடைய விருப்பங்களுக்கு தடையாக இருக்கிறாங்க, இப்படி பார்க்குறாங்க. இதே போல சில கணவன் மனைவிகளுடைய நடவடிக்கை என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒருவர் மற்றவர் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை மறைச்சிருது, வெளிப்படையான சில செயல்பாடுகள் அந்த கோபத்தை காட்டுற மாதிரி அமைஞ்சிருது. அதைத்தான் உங்க அதை வெளிப்படையைத்தான் உண்மை நினைச்சிட்டு வாழ்க்கை கசந்து போயிருச்சு, அவர் என்னோட விருப்பம் இல்லை, அவருக்கு என்னோட இரக்கம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு மனநிலை உருவாகுது. எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, கணவன் மனைவி ரெண்டு பேருமே சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் சில நேரம் நம்மளை கண்டிச்சாலும் அவர் நம்மளுக்கு மேல அன்பா தான் இருக்கிறாரு, அன்பை மனசுல வச்சுட்டு கோபத்தை வாயால காட்டுறாரு. முன்னாபிக்கள் எப்படி உள்ளத்துல குப்புற வச்சுட்டு வெளியில இஸ்லாத்தை காட்டுவாங்களோ, அதே மாதிரி சில நேரங்களில் அன்பை உள்ள வச்சுட்டு வெளியே கோபத்தை காட்டுவாங்க. அந்த ஒரு நிலை இருக்குது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர் ஏசினாலும் என்னோட இரக்கமா தான் இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு பேசாம போனாலும் என்னோட இரக்கமா தான் இருக்கிறாரு. இதை மனைவிமாரும் விளங்கிக் கொள்ளணும். இதே மாதிரி கணவன்மாரும் மனைவி சில நேரங்களில் நம்மளோட முகத்தை தூக்கின மாதிரி இருந்தாலும், சிரிச்சு பேசாமல் இருந்தாலும், அவர் நம்ம மேல அன்பா தான் இருக்கிறார். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். மனசளவுல சரி, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த கணவன் மனைவி கடையில் உள்ள நிலவங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னால், பொதுவான ஒரு நிதானமான விளக்கம் எங்களுக்கு தேவையாக இருக்கு. என்ன நிதானமான விளக்கம்? எதுலேயுமே நாங்கள் அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, எதுலேயுமே அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நான் கணவனாக இருக்கிறேன்ங்கிறதுக்காக நான் நினைக்கிறதெல்லாம் என் மனைவி செய்யணும், முழுசா 100க்கு 100 ஏண்ட விருப்பத்துக்கு ஏப்ப அவன் நடக்கணும், இப்படி ஒரு கணவனை எதிர்பார்க்க கூடாது. ஒரு மனைவி நான் நினைக்கிற எல்லாத்தையும் என் வாப்பிட செஞ்சு தரணும் என்று நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம எதிர்பார்க்கறத விட எதிர்பார்க்கறத 50-100% எதிர்பார்க்கிறோம், 52% 54% அப்படி இருக்குதுன்னு சொன்னா 50 தாண்டா நம்ம அப்படியே சந்தோஷப்பட்டு கூட போக வேண்டியதுதான். மனிதனுடைய வாழ்க்கையில எங்க போனாலும் குறைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம்டா, நிறை இருப்பது தெரியவே தெரியாது. நிறைகளை பார்த்து சந்தோஷப்பட நம்ம கற்றுக்கொள்ளணும். இது எல்லா விஷயத்துக்கும் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலக விவகாரங்களில் உங்களுக்கு மேலே உள்ளவங்க நீங்கள் பார்க்காதீங்க, கீழே உள்ளவங்களை பாருங்க, அப்பதான் அல்லாஹ் அருள் உங்களுக்கு விளங்கும். பொருளாதாரத்தில் எனக்கு மேலே உள்ளவனை பார்த்தா அவனுக்கு அப்படி இருக்குது எனக்கு இல்லையா, அவனுக்கு அப்படி இருக்குது எனக்கு இல்லையான்னு சொன்னா, பில்கேச மிந்துற அளவுக்கு எனக்கு காசு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு ஆசை தீராது. உலகத்தில் நான் தான் 1வது ஆண்டு வந்தா கூட அதுக்கு பிறகு அந்த 1வது இடத்தை தக்க வச்சுக்கொள்ளுன்ற அதுக்காக நான் உழைக்க வேண்டிய நிலைமை வரும். எனவே அதுல முடிவு கிடையாது. எனவே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, கீழே உள்ளவங்களை பாருங்க, குறை எவ்வளவு குறையுதுன்னு பார்க்காதீங்க, எவ்வளவு கூடி இருக்குதுன்னு பாருங்க, அதை பார்த்து திருப்திப்பட்டுக் கொள்ளுங்கிற ஒரு அடிப்படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஒரு கணவனோ மனைவியோ எதிர்த்தரப்பாரிடத்துல நம்ம எதிர்பார்க்கறது 100க்கு 100 இருக்கும்னு ஆசைப்படாதீங்க.
ஏண்டா எங்களால கூட நாங்க விரும்புற மாதிரி நடந்து கொள்ள இயலாது. நான் எப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புறேனோ நூத்துக்கு நூறு என்னால் அப்படி நடந்து கொள்ள முடியாது. நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ நூத்துக்கு நூறு நீங்க விரும்புற மாதிரி உங்களால செய்ய இயலாது. உங்களாலேயே நீங்க விரும்புற மாதிரி வாழ முடியாதுங்கிற போது உங்களோட மனைவி நீங்க விரும்புறது எல்லாத்தையும் செய்ய நீங்க ஆசைப்பட்டீங்கடா, நீங்க விரும்புற அவலத்தையும் அவன் நிறைவேற்றுறதாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கடா, அது சாத்தியம் இல்லை. ஒரு ரோபோவா இருந்தா நாங்க இருந்த கட்டளையெல்லாம் செஞ்சுட்டு போகும். ஏன்னா அதுக்கு கொடுக்குற அந்த உத்தரவுக்கு ஏற்ப அது செயல்படும். ஆனா அவங்க ஆசாபாசம் உள்ள எதிர்பார்ப்புகள் உள்ள ஒரு உயிர். எனவே நாங்க விரும்புறத முழுசா அவங்க செய்வாங்க, செய்யணும் எதிர்பார்க்க கூடாது. மனைவியும் நாம் விரும்புற மாதிரி முழுசா நூத்துக்கு நூறு என மாப்பிள்ள இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. ஓரளவு நம்ம விரும்பக்கூடிய நிலவுகள் நலவுகள் இருக்குதுன்னு சொன்னா அந்த நலவை பார்த்து நாங்க திருப்தி பண்ணக்கூட பழக வேண்டும். அப்படி நாங்க பழகிட்டோம்னு சொன்னா கணவனுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு ரொம்ப குறைவா தெரியாது. வெறுப்போடு பார்க்கும்போதுதான், இது கணவன் மனைவிக்கு மட்டுமில்லை, உலகத்துல நாங்க யார வெறுப்பா பாக்குறோமோ அவங்களோட சின்ன சின்ன பிழைகள் கூட எங்களுக்கு பெரிய பிழையா தெரியும். அது யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல நாங்க யார நேசத்தோட பாக்குறோமோ அவங்களோட பெரிய பிழைகளும் எங்களுக்கு சின்னதா தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, எங்களோட சொந்த பிள்ளைகள் நிறைய தப்பு செய்வாங்க. தப்பு செய்யற நேரம் அவங்க மேல அடிக்கொண்டு கோபம் வருது. அந்த கோபம் அந்த சில நொடிகள் தாண்டதுக்கு அப்புறம் மனசுல இருக்குதா? ஒருவேளை தவறு செஞ்ச பிள்ளைக்கு அடிச்சாலும் படுக்கும் போது நம்ம பார்த்து கவலைப்படுறோம், சில நேரங்களில் கண்ணீர் விடுறோம். என்னன்னு சொன்னா அவங்க மேல எங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பால அவங்க செய்யற பிழை எங்களுக்கு பெருசா தெரியாது. எனவே அல்லாஹ் தந்த இந்த அன்பை நாங்க மனசுல ஆழமா பதிஞ்சு கொண்டோம்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை எங்களுடைய உள்ளத்துல ஏத்திக்கொள்ளாம இருந்தோம்னு சொன்னா மனைவியினுடைய பெரிய தவறுகள் எங்களுக்கு பெருசா தெரியாது. சின்ன தவறையும் பெருப்பிக்கிற போக்கு வராது. கணவன் மேல அவர்களுடைய நலவுகள் இருக்குது எங்கிறது நலவுகளையே நாங்கள் லிஸ்ட் பண்ணி கொண்டிருந்தோம்னு சொன்னா அவர் விடக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுக்கு பெருசா தெரியாது. நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை உண்டாக்கிட்டோம்னு வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேல அதிருப்திகளை உண்டாக்கிட்டோன்னு வைங்க, அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, அதுதான் ஒரு பழமொழி சொன்னாங்க, வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டியை பிடிக்கலன்னு சொன்னா சும்மா போகும்போது கால் தட்டிப்பட்டாலும் என்னடியோ உதஞ்சிட்டு போறாங்கன்னா கேட்பாங்க அவங்க. அது தட்டுப்பட்ட மாதிரி தெரியாது, வேணும்னு தான் உதஞ்ச, நீ வேணும்னு தான் இதை உதஞ்சிருப்பாய். சில நேரங்களில் மாப்பிளமாருக்கு கையில் இருக்கக்கூடிய சாமான் கவலை கீழே விழுந்துடும், அது கொஞ்சம் எடுன்னு சொன்னால் என்னை கீழே குனிய வைக்கணுன்றதுக்காக இவர் போட்டிருப்பார், என்னை பணிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலை செஞ்சிருப்பார். அது ஏன்னு சொன்னால் நம்ம அவங்கள வெறுப்போட பார்க்குறோம், அன்போட பார்க்குறோம்னு சொல்லிச்சுன்னா சொல்லாமலே எடுத்து கொடுக்கக்கூடிய மனநிலை வரும். எனவே நாங்கள் அதாவது என்ன மனநிலையை கொண்டு வரணும்னு சொல்லிச்சுன்னா, கணவன்ட்ட என்னென்ன நலவுகள் இருக்குது, மனுஷன் தானே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். மனைவிட்ட இன்னும் இவ்வளோ நன்மை இருக்குது, இன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல பிழை இருக்குது, இதை நாங்கள் அந்த அவங்க மேலே உள்ள அந்த மதிப்பு மரியாதையை அன்பை குறைய விடாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைய விட்டுட்டோம்னு சொன்னால் அதை என்ன செய்யினா கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை ஏற்றுறதுக்கான இடமாகும். அன்பு குறையும் போது அப்படியே வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு போகும். அதுக்கு பிறகு பிழை இல்லாத விஷயங்களும் பிழையாக தெரியும். சிரிச்சதை பார்த்தா கிண்டல் பண்ண மாதிரி தெரியும், சும்மா இருக்கிறத பார்த்தா முறைக்கிற மாதிரி தெரியும். அப்ப இது வித்தியாசம் வித்தியாசமான உணர்வுகளை உண்டாக்கும். எனவே இதுல நம்ம கவனமா இருக்கணும். மனைவி மேல உங்களுக்கு கொஞ்சமா கோபம் வருதுன்னு சொன்னா அந்த நேரம் அவன் மேல அனுதாபப்படுறதுக்கு ஏதாவது நீங்க பாத்துக்கங்க, பரவாயில்லையே இவ எனக்காக இன்னும் என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்யறாவ, எனக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறா, அப்படி ஏதாவது ஒரு பரிதாபத்தை நீங்க உண்டாக்கி கொடுங்க. அப்படி உண்டாக்கலன்னு சொன்னா உங்க வாழ்க்கை பரிதாபம் ஆயிரும். ஏன்னா உங்க நிம்மதிங்கிறது உங்க மனைவியுடைய கையில இருக்குது, அவ கொஞ்சம் உங்களுக்கு தொல்லதாராம வச்சுட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடும். எனவே எங்களுடைய வாழ்க்கை அதாவது நிம்மதி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா சில அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கரிஹ மின்ஹா ஹுலுக்கன் ரதிய மின்ஹா ஆஹர். மூமினான எந்த ஒரு ஆணும் மூமினான தன் மனைவியை அவனிடத்தில் காணப்படக்கூடிய குறைகளுக்காக விட்டுட வேண்டாம். இதா கரியமின்ஹா ஹுலுக்கன் ரதியமின்ஹா ஆஹர். அவற்றை ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க விருப்ப கண்டா அவற்ற திருப்தியான விஷயங்கள் இருக்குது அதை நீங்க நினைச்சு பாருங்க. வெறுப்பையே தவறையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வெறுப்பு உண்டாக ஆரம்பிக்கும். நீங்க அந்த இது உலக வாழ்க்கையில யார் மேலேயும் எங்களுக்கு அதிகமாக வெறுப்பு வருதுன்னு சொன்னா அது நேரம் அவங்க மேல உள்ள நலவுகளை நாங்கள் நினைச்சு பார்க்கணும். ஏன்னு சொன்னா வரம்பு மீறி அன்பு வைக்கிறதும் வரம்பு மீறி
வெறுப்பு வைக்கிறது ஒரு மூமியினுடைய பண்பா இருக்காது. யார் மேல நீங்க அன்பு வைக்கிறதா இருந்தாலும் அளவா வைங்க, வெறுக்கிறதா இருந்தாலும் அளவா வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒருவர் மீது அன்பு வைக்கிறதா இருந்தால் அளவா அன்பு வைங்க. ஏனென்றால் நீங்க யாரை இன்று நேசிக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிரியாகலாம். உங்க எதிரி இருக்கிறார், எதிரியோடு நடந்து கொள்கிற போதும் அளவோட எதிர்ப்பை வெளிப்படுத்துங்க. ஏனென்றால் அவர் உங்களுக்கு எதிரியா இருக்கிற ஒரு காலத்தில் உங்களுக்கு நண்பர் ஆகலாம். அந்த நண்பனாக ஆக முடியாத அளவுக்கு வாசலை அடைக்கிற அளவுக்கு முரட்டுத்தனமா நீங்க உங்களுடைய எதிர்ப்பை காட்டிடாதீங்க என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இது எங்களுடைய அன்றாட எல்லா வாழ்க்கைக்கும் இது எங்களுக்கு தேவையானது. கணவன் மனை விஷயத்தில் எத்தனை நாங்கள் பார்க்கணும், குறைய காக்கும் போது குறையே நினைச்சிட்டு இருக்காம நிறைகளை பார்த்துட்டு திருத்திப்பட்டுக் கொள்ளுங்க. பரவாயில்ல, இன்னென்ன விஷயத்துல குறை இருந்தாலும் இன்னென்ன விஷயங்கள்ல நலவு இருக்குது என்கிற அளவுல திருத்திப்பட கற்றுக்கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித்தராங்க. இதே நேரத்தில் பெண்கள் விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமான ஒரு செய்தியை ஆண்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னல் மர்அத ஹுலிகத் மின் லலஇன், பெண்கள் வளைந்த எலும்புகளால் படைக்கப்பட்டவங்க. எனவே அவங்களிடத்தில் அந்த நாணல் கோணல் தன்மை இருக்கும், கொஞ்சம் வளைச்சல் இருக்கும். நீங்க ஒரே அடியா வளைஞ்சிருக்கப்படாது, நேரா தான் இருக்கணும். நிமித்தினீங்கன்னு சொன்னா அது முறிஞ்சிடும், உங்களால் நேராக சமனா கொண்டு வர இயலாது, வேண்டாம் உடைக்க இயலும். உடைக்கிறதுன்றது தலாக்கு. ஒரே அடியா நீங்க உனிங்க நினைக்கிற மாதிரி உங்க மனைவி மாறோம் நினைச்சீங்கன்னு சொன்னா அது நடக்காது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க அப்படியே விட்டீங்க என்று சொன்னா வளைஞ்சது வளைஞ்சதாவே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அதை சரி பண்ண பார்க்க வேண்டும். ஆனா பெண் என்கிற காரணத்தினால இயல்பாக இருக்க வேண்டிய சில குறைபாடுகள் அவங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு. நம்ம அதை வச்சு ஒரு அதாவது ரூல்ஸ் படி பார்க்கக்கூடிய அல்லது ஒரு பெண்ணுடைய நடவடிக்கையை ஒரு லோயர் மாதிரி வாதாட்டத்துக்குரிய ஒரு அம்சமாக இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அவங்க பெண்ணுக்கென்று இருக்கக்கூடிய சில இயல்புகள் அவங்ககிட்ட வெளிப்படலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில பல விவகாரங்கள் நடந்திருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் கதீஜா நாயகி மௌத்தா பணத்துக்கு போறோம் இருந்த மனைவிமார்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அதிகம் விருப்பமானவங்க ஆயிஷா நாயகி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டுல எல்லாரோட வீட்லயும் தங்குவாங்க. அவங்க எந்த மனைவி வீட்டில் தங்குறாங்களோ அந்த மனைவி வீட்டுல அன்னைக்கு அவங்களுக்கு உணவு இருக்கும். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் அவங்க இருக்க வேண்டிய நாளையில் அவங்களுடைய இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்கன்னா உணவு எடுத்துட்டு வராங்க ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கலான்னு. ஆயிஷா நாயகி எப்படி பாக்குறாங்க, இது எங்க வீட்டுல தங்குற நாள், சாப்பிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், இல்லைன்னா ரெண்டு பேரும் பட்டினி கிடப்போம். இவன் அங்கிருந்து சட்டியை தூக்கிட்டு வாரான்னு சொல்லி சட்டியை தட்டி விட்டாங்க. கீழே விழுந்து சட்டியும் உடஞ்சிருச்சு, உணவும் செதறிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, காரத் உம்முக்கும், உங்களோட உம்மாக்கும் ரோசம் வந்துட்டுதுன்னு சொல்லி அந்த உணவு எடுத்து சஹாபாக்களுக்கு கொடுத்துட்டு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, உடஞ்சதுக்கு ஒரு சட்டி வாங்கி கொடுத்துருங்க, நீ அவங்க சட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது உண்மையிலே ஆத்திரப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அவங்க ஏன் சாப்பாடு கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உள்ள அன்பால தான் அவங்களும் கொண்டு வந்தாங்க. ஆயிஷா நாயகி தட்டி விட்டது என்னன்னா அவங்களோட இயல்பாக அவங்கள்ட்ட இருந்த ரோச குணம். ரெண்டு மனைவி இருக்கும்போது ஒருத்தர் இன்னொரு தலையிட்டா இவ வந்து எனக்கு வர வேண்டியதை அள்ளிட்டு போய் பார்க்கறா, ரொம்ப ஐஸ் பண்ண பார்க்கறான்னு மற்றவங்க நினைப்பாங்க. இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிட அந்த இயல்பான சுபாவத்தை பார்க்கறாங்க. ரெண்டு மனைவி இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரோசப்படுவாங்க, அந்த ரோசத்தை ரசூலுல்லாஹ் அவங்க பிரச்சனையாக இருக்கல, அதை ஒரு இயல்பான ஒரு குணமாக எடுத்துகிட்டு போனாங்க. இதே போல் பாருங்கள், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயோடு இருக்கும்போது ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, ரொம்ப தலைவலிக்குது என்று தலைவலியை சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நேரத்தில் ஆயிஷா நாயிக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறாங்க, ஆயிஷாவே நான் உசுரோடு இருக்கும்போது உனக்கு அது வந்து விட்டால், அதுனா மவுத்து வந்துட்டான்னு சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை கூட சொல்லாமல் சொல்கிறாங்க, நான் உயிரோடு இருக்கும்போது உனக்கு மவுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் உன்னை நானே குளிப்பாட்டி நானே கஃபன் செய்து நானே உனக்கு தொழுகை நடத்துவேன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு நபி குளிப்பாட்டி ஒரு நபியினால் கபடிடப்பட்டு நபி தொழுவிக்கிறதுங்கிறது பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கடனாளிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு தொழுகை நடத்த மாட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை நடத்த மாட்டாங்க என்னதும் யாராவது சஹாபாக்கள் அதை அடைச்சிட பார்ப்பாங்க அந்த கடனை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தக்கூடிய அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கும்னு நினைப்பாங்க. இதை சொன்னோடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
இந்த சைட்டை யோசிக்காம ஒரு கணவன் மனைவிட்ட பேசினா என்ன யோசிப்பாங்களோ அப்படி சொல்றாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, நான் எப்ப மவுத் ஆகுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நான் இன்றைக்கு காலையில மவுத் ஆகுனா உங்களோட வேற ஒரு மனைவிய நைட்டு கூட்டிட்டு வந்து நீங்க புதுமாப்பிள்ள மாதிரி என் வீட்டுல இருப்பீங்க என்று சொல்றாங்க. இப்ப இது ஆயிஷா நாய் ஒரு சராசரி ஒரு கணவன் கணவன் ஒரு மனைவி பேசுற மாதிரி பேசுறாங்க. உண்மையில இந்த வாதம் இந்த பேச்சை வந்து நம்ம ஒரு லோயர் அணுகிற மாதிரி சட்டத்துக்குள்ள போட்டு பார்த்தோம்னு சொன்னா ஆயிஷா நாய பெரும் குற்றவாளி ஆக்கிடலாம். ஒரு நபி தன் மனைவி மௌத்தாகணும்னு ஆசைப்பட்டாரு என்று ஆயிஷா நாய் நினைச்சாங்க, இந்த மாதிரி நினைக்கலாம். ஆனா ஒரு பொம்பளைட்ட போயிட்டு அவ சோம் இல்லாம நினைக்கிறதுல நீ மௌத்தா போனா உனக்கு இன்ன வேலையெல்லாம் நான் செய்வேன்னு சொன்னா எந்த பொம்பளையும் இப்படித்தான் சொல்லுவான். இப்ப ரசூல் சலாஹ் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பொம்பளைன்னா இப்படித்தான் பேசுவா. அப்ப ரசூல் சலாஹ் அவங்க இவக்கு ஆயிஷா நாய்க்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆறுதல் சொல்றாங்க. ஆயிஷா, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானது உங்க வாப்பா, பெண்கள் எனக்கு ரொம்ப விருப்பமானவ நீனு சொல்லி தன்னுடைய நேசத்தை ரசூல் சலாஹ் அவர்கள் வார்த்தை ஊடாக சொல்றாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல நம்ம தெளிவாக இருக்கணும். பெண்ணுங்கிற அடிப்படையில் அவங்களிடத்துல சின்ன சின்ன குறைபாடுகள், பேச்சுவார்த்தையில சில நடத்தைகள் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்படியே அதை கண்டுகொள்ளாம விட்டுக்கொள்ள நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள்ல சிலது ரொம்ப நம்மளை நோன்ற மாதிரி ரொம்ப நம்மளை தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம பெரிய ஒரு பெருமதி கொடுக்கக்கூடாது. சில நேரம் பெண்கள் இதை தப்பா எடுத்துக்கூடாது, நம்ம என்ன பேசினாலும் மாப்பிள்ள கணக்கெடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. தப்பா பேசினாங்கன்னா கணக்கெடுக்காம விட்டுருங்க. அவ பொம்பளை அவர் பெண்ணுங்கிற அடிப்படையில் இப்படி தான் உளறிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பிடிச்சி நம்ம காதுக்குள்ள போட்டோம் மனசுக்குள்ள போட்டோம்னு சொன்னால் சரிப்பட்டு வராது என்கிற ஒரு லெவல் நம்மகிட்ட இருக்கணும். அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் நம்ம மனசுக்கு எடுத்து அதை ஒரு பெருசாக ஆக்கக்கூடாது. இதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கணவனுடைய நடவடிக்கைகள் இதை வச்சு பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்று சில இயல்பான குணங்களை படைச்சிருக்கிறார். அந்த இயல்பான குணங்களை நாங்கள் மாற்ற முடியாது. இப்ப சாதாரணமாக ஆண்களும் தங்களுடைய தோழர்களோட சந்தோஷமா பேசிக்குவாங்க, கேலி கிண்டல் பண்ணிக்குவாங்க, பெண்களும் பண்ணுவாங்க. ஆனா ஆண்களுடைய கேலி கிண்டல்ங்கிறது அடுத்தவனை நோவிச்சு சந்தோஷம் பெறதா இருக்கும். அடுத்தவனுடைய வருத்தத்தில் சந்தோஷப்படுற இயல்பு இருக்கும் ஆண்களிடத்தில். இப்போ சாதாரணமாக ஒரு வாப்பா கால் தவறி விழுந்துட்டான்னு வைங்க, பொம்பளை புள்ளன்னா பதறி போயிடும். சின்ன வயசு ஆம்பளை புடின்னு சொன்னா வாப்பா விழுந்துட்டாரு வாப்பா விழுந்துட்டாருன்னு சந்தோஷமா சிரிப்பான். இதனுடைய அர்த்தம் அவன் பிள்ளைக்கு வாப்பா மேலே அன்பு இல்லைங்கிறதுல அவன் ஆம்பளை புள்ள அப்படி தான் இருப்பான். ஒரு பொம்பளை புள்ளோட வாயில கையை வச்சால் லேசாக அடி கடிச்சிட்டு விட்டுரும். திரும்ப ஆசைப்பட்டு நம்ம கடிக்க கொடுத்தாலும் கடிக்காது. தப்பி தவறி சரி சின்ன புள்ள ஆம்பளை புள்ள வாயில கையை வச்சோம்னு சொன்னா அவனோட உடம்புல எவ்வளவு சக்தி இருக்குதோ அவ்வளோத்தையும் சேர்த்து விரலை கடிச்சு நம்ம பதறதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. பாப்பா இப்படி கையை உதறினான்னா மகனுக்கு சந்தோஷமா இருக்கு. இது அது அந்த ஆணுடைய தன்மைக்கும் பெண்ணுடைய தன்மைக்கும் இயல்பா அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய இயல்புகள் இது. வளர்ந்தா செய்ய மாட்டாங்க, அது தப்பா நினைச்சிருவாங்கிறதா. உண்மையா ஒரு மனிதனுடைய இயல்பு நாங்கள் விளங்கிக்கிறோம்டா, சின்ன புள்ள பருவம் தான் சரியான பருவம். ஏன்னா அவங்களுக்கு நடிக்க தெரியாது, எது மனசில் இருக்கோ அதை வெளிப்படையாக காட்டிடுவாங்க. அப்போ இந்த இயல்பு ஆண்கிட்ட இருக்கு. பெண்களை வச்சு மனைவிமாரை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க கிண்டல் பண்ணுகிற போது மனைவியை உயர்த்துற மாதிரி சொல்ல மாட்டாங்க, தாழ்த்துற மாதிரி தான் அவங்களுடைய கிண்டல்கள் இருக்கு. ஆனால் அது உண்மை இல்லை. சில நேரங்களில் சராசரியான ஆண்களுடைய வார்த்தைகள் சில மனைவிமார்களுக்கு, என்னுடைய மாப்பிள்ளைக்கு என்னோட இரக்கம் இல்லை, அவர் என்னை மதிக்கிறல்ல, என்னை கணக்கெடுக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை குறைதான் சொல்லிட்டு இருப்பாரு என்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஒரு ஆணுங்கிற அடிப்படையில் அவங்க சில நேரங்களில் உங்களை அழகை கிண்டல் பண்ணலாம், உங்களை பேச்சை கிண்டல் பண்ணலாம், சமையலை கிண்டல் பண்ணலாம், சாப்பாடு நல்லா இல்லைன்ற மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் அவங்க வெளியில் சாப்பிட்றத விட உங்கள்கிட்ட சாப்பிட்றது தான் விரும்புவாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. இவங்க அந்த டைமில் அவங்க பேசக்கூடிய பேச்சு உண்மையான பேச்சா இருக்காது, உங்களோட விளையாடுங்கிறதுக்காக பேசுறாங்க. அந்த வார்த்தைகளை நீங்க உண்மையாக எடுத்துக்கொள்ளும் போது கணவன் மேல உங்களுக்கு அந்த உள்ள உயர்ந்த அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நான் அவருக்கு எவ்வளவுதான் சமைச்சு போட்டாலும் எப்பயுமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாரு. நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லைனாலும் சரி அதுதான் தின்னு தொலைகிறானே, நான் ஆக்குறதை தான் தின்றானேங்கிறது அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியது. ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு.
தப்பித்தவரி ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைய கொஞ்சம் திருப்திப்படுத்தணும்னு சொல்றதுக்கு எப்பயாவது சாப்பாடு நல்லா இருக்குன்னா பக்கத்து வீட்டுல இருந்து அந்த கறியா இருந்துருவாரு. அது வேற வம்பா போயிருது. நான் ஆக்குறதெல்லாம் நல்லா இல்லை, எங்கேயாவது பக்கத்து வீட்டுல கறி வந்தா அந்த கறி நல்லா இருக்குதான்னு சொல்லி. அப்ப இந்த பெண்கள் என்ன நினைக்கிறேன் சொன்னா, ஆண்கள் சில நேரங்கள்ல சேஷ்டியா விளையாடுவாங்க, அவங்க நம்ம மேல ஈடுபாட்டால விளையாடுறாங்க, குறைஞ்சிதான் சொல்லுவாங்க, அது அவங்க உண்மையான வாயில உள்ள வார்த்தை கிடையாது. இந்த விளக்கம் கட்டாயமாக பெண்களுக்கு தேவை. ஆண்கள் எப்படி பெண்களை புரிஞ்சு கொள்ள முடியுமோ அதே போல கணவன் மனைவியும் கணவனை சில விஷயங்களில் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இயல்புட வச்சிருக்கக்கூடிய சில குணங்கள், அந்த குணங்களை புரிந்து கொள்ளாம இல்லற வாழ்க்கையை நம்ம தொடர்கிற போது அதுலேயும் சில நேரங்களில் சந்தேக போக்குகள் வருது. உண்மையிலே குடும்ப வாழ்க்கையில இனிமைக்கு பெரும் தடையாக அமைகிறது சந்தேகம். இந்த சந்தேகம் சில நேரங்களில் கல்யாணம் முடிச்சு ஒரு 2-3 மாசம் வரைக்கும் மாப்பிள்ளைக்கும் வரலாம். யாராவது அவங்களோட படித்தவங்க வந்து பேசினா, சில வேளை இவங்களோட டச்சாக இருந்திருப்பாங்களோ, யாருடையா கொஞ்சம் நெருக்கமாக பேசிட்டா இவங்களோட டச்சாக இருந்தோம், இந்த மாதிரி ஒரு ஐயம் வரலாம். ஆண்களுடைய இந்த சந்தேகம்ங்கிறது ஒரு 2-3 மாசம் கழிஞ்சா அதுக்கு பிறகு இல்லாமல் போயிடும். பெண்களுடைய சந்தேகம்ங்கிறது போக போகத்தான் உருவாகிட்டு வரும். இந்த சந்தேகங்களை சில நேரங்களில் பெண்கள் வேற கோணங்களில் வெளிப்படுத்துவாங்க. யாரோடையாவது சிரிச்சு பேசிட்டா அவங்களுக்கு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகத்தை அவங்க சில நேரங்களில் என்ன அவங்களோட அவங்களுக்கு அவ்வளோ பேச்சு, என்ன அப்படி சிரிப்பு, என்ன அப்படி கொஞ்சிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி பேசலாம். நான் ஏற்கனவே சொன்ன ஆணுக்கு சில நேரம் சீண்டி பார்க்குற வேலை இருக்குது, பொம்பளை கொஞ்சம் இப்படியெல்லாம் சந்தேகப்படுறான்னொடனே வேணுன்ட்டு சில நேரங்களில் இன்னும் கொஞ்சம் ஓவராக எட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்கள இதை பண்ணி பார்க்கலாம், போய்க்கு டெலிஃபோனில் கோலை எடுக்காமல் யாரோடையா சிரிச்சு பேசுகிற மாதிரி பேசலாம், லைனில் இருக்காது சும்மா போன் பேசிட்டுக்கலாம், கொஞ்சம் நோண்டி பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அது சில நேரங்களில் இன்னும் இன்னும் அதிகமாக அவங்களுடைய சந்தேகத்தை ஏற்றுற மாதிரி அமையும். பெண்கள் நினைக்கணும்டா, சிரித்து பேசுகிற எல்லாரோடையும் தப்பாக தான் பழகுறாங்கண்டா, நீங்களும் பலரோட சிரித்து பேசுகிறீங்களே, அப்படி பேசும்போது அவங்களோட தப்பாக தான் நடக்கிறீங்களா? இல்லை. ஆனால் இந்த சந்தேகம்ங்கிறது உண்மையான காரணம் என்னன்னு சொன்னால், கணவன் மேலே அவங்க அளவுக்கு மீறி அன்பு வைக்கிறாங்க, அந்த அன்பு கொஞ்சம் சிலிப்பாகி சந்தேகமாக ஆயிடுது. ஏன்னா மாப்பிள்ளை ஒரே என்னோட தான் பேசிட்டு இருக்கணும், என்னோட தான் சிரிச்சுட்டு இருக்கணும், என்னோட தான் நெருக்கமா இருக்கணும் என்று அவங்கள அந்த அன்பு அதிகமாகி அது சந்தேகமா வெளிப்படுது. இந்த சந்தேகத்தை சந்தேகமாக அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா நிச்சயமா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. உண்மையிலே நீங்க அவங்க யாருடைய பேசுறாங்க அதுல உங்களுக்கு டவுட்டா இருக்குதுன்னு சொன்னா, மாப்பிள்ளை மேல டவுட் பண்ற மாதிரி ஒரு மனைவி பேசவே கூடாது. ஏன்னு சொன்னா, எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, கல்யாண வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நான் நல்லவன் நீங்கள் எல்லாம் நெறிஞ்சு கொண்டு இருக்கும் வரைக்கும் தான் நான் நல்லவனாக இருப்பேன், நான் கெட்டவன் நீங்கள் எல்லாம் நெறிஞ்சிட்டு வைங்க, இதுக்கு பிறகு நான் சில வேலைகளை தவறுகளை பகிரங்கமாக செய்யலாம், ஏன்னா நான் கெட்டவன் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே. உலகத்தில் அதிகமான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவரவர் அவருடைய நல்ல பேரை பாதுகாத்துக் கொள்ளணுங்கிறது தான் முக்கியமான காரணம். தவறு செய்யறவனும் அதை ரகசியமா மறைச்சு செய்யறான்னு சொன்னால், அல்லது தவறு செய்யறவனும் தவறுக்கு சில நியாயங்களை கற்பித்து செய்யறான்டா, அவன நோக்கம் என்னன்னு சொன்னா, என்ன பேர் கெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். பேரை கெடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அவன் மக்களிடத்துல பேர் கெட்டுக் கூடாதுங்கிறதுக்காக விடக்கூடிய தவறுகளை பகிரங்கமா செய்ய ஆரம்பிப்பான். நீங்க உங்க கணவன் மேல அந்நிய பெண்களோட தொடர்புல இருக்கிறவருங்கிற சந்தேகத்தை நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னா, என் மனைவி தான் சும்மா பேசினாலே சந்தேகப்படுவா, எனவே நான் பேணுதலாக இருக்கோண்டு அவசியம் இல்லை என்கிற நிலை அவருக்கு வந்துடலாம். அப்படியே உங்களுக்கு ஒரு ஐயம் வந்தாலும் அதை சந்தேகமாக வெளியிடாம, நீங்கள் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க, நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி இப்படி தான் எல்லாரோடையும் நடந்துக்குவீங்க, உங்களுக்கு வஞ்சம் புறம் வஞ்சம் இதெல்லாம் தெரியாது, பார்க்குறவங்க உங்களை தவறாக நினச்சிக்குவாங்க, சில நேரம் தவறான பேச்சு உங்களை பற்றி தவறான பேச்சு வந்துடும், உங்களை பற்றி யாராவது தவறாக பேசுனா எனக்கு அதை பொறுத்துக்கொள்ள இயலாது, எனக்கு அதை தாங்கி கொள்ள இயலாது. இந்த கோணத்தில் பேசுனா, ஓஹோ மனைவி நம்ம மேலே அன்புல தான் சொல்கிறா சந்தேகத்தை, நம்ம மேலே அவருக்கு சந்தேகமே இல்லை, நான் நல்லா தான் இருப்பேன்னு அவன் நினைக்கிறா, எனவே அவனோட எண்ணத்தை நான் கெடுத்துடக்கூடாது என்கிற எண்ணம் ஒரு கணவனுக்கு ஏற்படும். எனவே நம்ம பிரச்சனையை தான் பேசுகிறோம், அதை எந்த கோணத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்கிறது இருக்குது. இது எங்கேயாவது பேசுறத கண்டோடனே வந்த நேரத்தை மோத்த தூக்கி வச்சுட்டு இருந்தா, அல்லது ரஃபாக நடந்து கொண்டா, அல்லது கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொன்னா, உங்க மேல வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஆகும்போது ஒரு சைட்ல வெறுப்பு வந்தா இன்னொரு சைட்ல நேசம் போகலாம்.
ஏன்னா மனுஷனுடைய உள்ளம் எப்பயுமே நேசத்துக்கும் அன்புக்குமாக இயங்கிக் கொண்டே இருக்கும். உமாவாப்பட்ட முறையான அன்பு கிடைக்கலன்னா அந்த அன்பு வெளியில கிடைக்குமான்னு எந்த பிள்ளையும் பார்க்கும். எனவே வீட்டில் கொஞ்சம் நச்சரிக்க ஆரம்பிச்சா இந்த நச்சரிப்பில் இருந்து விடுதலை பெறுவதற்கு அமைதி வேற எங்கேயாவது வெளியே கிடைக்குமா என்று பார்க்கிற இயல்பு ஏற்படும். எனவே இந்த சந்தேகங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையாக அமையக்கூடிய இந்த சந்தேகத்தை வெளிப்படுறதாக இருந்தாலும் கூட ஒரு மனைவி இந்த மாதிரியான ஒரு கோணத்தை கையாள வேண்டும். சில நேரங்களில் கூட ஓவரா டார்ச்சர் பண்ண நான் என்ன நீ என்னதான் செய்ய போற ஒரு நாள் ஏண்டா என்னமாலும் செஞ்சு பாருன்னு வம்புக்காக கூட சிலர் தப்பு செய்கிறவங்களா ஆகலாம். சில கணவர்மார்களை மனைவிமார்களே தப்பு செய்கிறவங்களா மாத்திடுறாங்க. ஏன்னா இந்த அணுகுமுறை எங்களுக்கு தேவையா இருக்கு. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வது என்கிறது மிக மிக முக்கியம். புரிஞ்சு கொள்ளாமல் நம்ம அணுகிற போது எங்களுடைய அணுகுமுறை தவறாக அமைஞ்சிருது. எனவே கட்டாயமாக கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொள்வது கட்டாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய உறவு சம்பந்தமாக ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க. அதை சொல்லக்கூடிய சம்பவத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இடையில் இருந்த புரிந்துணர்வு எப்படி இருந்திருக்கு என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். ஆயிஷா நாயி சொல்றாங்க, ஆயிஷா நாயை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா நீ எப்ப என்னோட செல்லமா இருக்கிறாய், நீ எப்ப என்னோட கோபமா இருக்கிறாய்னு எனக்கு தெரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஆயிஷா நாய் கேட்குறாங்க, அதை நீங்கள் எப்படி விளங்கிக்குவீங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சத்தியம் பண்ணுகிற போது இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியமாக நீ சத்தியம் பண்ணா உனக்கு என்னோட ஏதோ கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். முகம்மதின் இறைவன் மீது சத்தியமாக நீ சத்தியம் பண்ணா நீ என்னோட செல்லமாக இருக்கிறாயின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொன்னாங்க, ஓ யா ரசூல்லா, நான் கோபமாக இருக்கும்போது உங்களோட பேரை சொல்ல நான் விரும்பலை, அதனால் நான் அந்த நேரம் இப்ராஹிம் நபியோட பேரை தான் சொல்லிக்குவேன் என்று ஆயிஷா நாய் சொல்றாங்க. அப்ப மனைவியினுடைய அந்த பேச்சை வச்சு ஏதோ நம்ம மேல அவங்க ஒரு சின்ன கோபம் இருக்குது என்கிறத ரசூலுல்லாஹ் விளங்கியிருக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை விளங்கலாம். என்னது, ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ் மேலேயே சில கோபங்கள் வந்திருக்குதுன்னு சொன்னா நம்ம மனைவிமார் சில நேரம் நம்ம மேல கோபப்பட்டா நம்ம அதை பெருசா எடுத்துக்கலாமா? அதை நாங்க தூக்கி பிடிக்க கூடாது. நம்ம வீட்டை விட்டு வெளியே வைத்து வர நேரத்துல அந்த கோபம் அவங்களுக்கு மாறி இருக்கு. ஆனா இதுல மனைவிமார்கள் சில தப்பு விடுவாங்க. என்ன தப்புன்னு சொன்னா, கோபம் பட்டுட்டோம், மாப்பிள்ள வீட்டை விட்டு போயிட்டாரு, போகும்போது பேசாம போனாரு, இவங்க என்ன நினைப்பாங்கன்னா வார நேரமும் அவர் தான் வந்து பேசணும், நான் எதுக்கு பேசுறது, அவரோட அவர் தான் தவறு செஞ்சார், அவரே வந்து பேசணும், இப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் முத பேசுறதா நீ முத பேசுறதான்ற இந்த தன்மான பிரச்சனை கௌரவ பிரச்சனைகள் வந்து சைத்தான் வந்து உள்ள நுழைறதுக்கு காரணம் அமைஞ்சிடும். அன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு மாப்பிள்ளைக்கு மனைவிக்கு இடையில பிரச்சனை, மாப்பிள்ளை அதிகால நேரத்தோடு எங்கேயோ பயணம் போக வேண்டியிருக்குது, கோபத்தில் படுக்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு போயிட்டு டைமுக்கு எழுப்பிட சொல்றதுக்கு வாயால் சொல்ல இயலாது, வைஃபுக்கு பக்கத்தில் ஒரு கடிதத்தில் எழுதி வச்சுட்டார், காலை 4 மணிக்கு என்னை எழுப்பி விடவும் என்னை எழுதி அவங்க பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டார். காலையில் கொஞ்சம் லேட்டாகி எழும்புறார், எழும்புனோடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது, எழுப்பிட சொல்லி எழுதி வச்சோம் அப்பயும் அவன் என்னை எழுப்பிடலை, 4 மணிக்கு எழுப்ப சொன்னா இப்ப 5 மணி ஆயிடுச்சு என்று சொல்லி பாக்குறாரு. பக்கத்துல ஒரு தாள் எழுதி வச்சிருக்குது, 4 மணி ஆகிவிட்டது எழும்பவும், அவன் எழுதி வச்சுட்டு போய்தான், எனக்கு நீங்க எழுதிதானே வச்சீங்க, உங்களுக்கு நான் எழுதி வைக்கிறேன். இப்படி ஏற்றுக்கு போட்டியான ஒரு வாழ்க்கை என்கிற அமைப்பு இருந்துச்சுன்னு சொன்னா சரிப்பட்டு வராது. ஒரு ஆள் ஏறி போற மாதிரி தான், அடுத்த ஆள் இறங்கி போயிட வேண்டியதான். எங்களுக்கு முன்னால் உள்ளவர் கோவப்படுறாருன்னா நாங்களும் கோவப்படலாம், எப்பன்னா சண்டை பிடிக்கிறதா எங்களோட நோக்கம்னா கோவப்படலாம். சண்டையை தவிர்ப்போன்னு நம்ம நினைச்சோன்னு சொன்னா சரி, அவர் கோபத்துல கத்துறாரு, கத்தி முடியட்டும். ஒரு ஆள் கோபத்தை வெளிப்படுத்தும் போது அடுத்தவர் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில மனைவிமார்கள் அதிகமா அடி வாங்குற பிரச்சனை என்னன்னு சொன்னா மாப்பிள்ள பேச பேச ரிப்பீட் உடனே பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அடிச்சதுக்கு பிறகு ஏதாவது வாயால பேசி பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நிமிஷமே உடனுக்கு உடனே ரிப்பீட் பதில் ஒன்று கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் ஆணை விட பெண் கொஞ்சம் பலமாக இருக்கிறான், பேச இயலாத ஒரு ஆணுக்கு பேச இயலாண்டு அடுத்த கட்டம் அடி அடிதடிக்க இறங்குவாங்க. அப்போ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், சரி அவன் வாய் இருக்கிற வரைக்கும் பேசி தொலையட்டும், எவ்வளோ பேசினாலும் திரும்ப இங்கே தான் வருவாங்க அவங்க, அவங்க கோபம் தணிஞ்சதுக்கு பிறகு நம்ம பேசிக்கலாம். எங்களோட நோக்கம் என்ன, நம்ம தரப்புடைய நியாயத்தை அவங்க விளங்கணும். கோபத்தில் பேசினா அவனுக்கும் விளங்காது, நானும் ஒழுங்காக பேச மாட்டேன்,
பொதுவாக ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தாலோ ரோஷம் வந்தாலோ ஆசை அதிகமானாலோ அந்த டைம்ல அவனுடைய அறிவுல மூன்றில் ஒரு பகுதி வேலை செய்யாது. அதனாலதான் கோவப்பட்டவனே கண்ணாடியை உடைக்கிறான், சாமான போட்டு உடைக்கிறான். அவன் காசு கொடுத்து வாங்கினதுனால உடைச்சு முடிஞ்சதுக்கு போறதான் அவருக்கு விளங்குது, இல்லை நஷ்டம் விளங்குது, அவரே சேர்ந்து அழுதுதலையே பார்க்கும். ஏன்னா அந்த கோபத்தை உணர்ச்சிகள் அதிகமாகிற போது அறிவு சரியா விளங்காது. இது கோபத்துக்கு மட்டும் இல்லை, ஒருவர் மேல அன்பு அதிகமானாலும் மூளையில் அறவாசியங்களுக்கு வேலை செய்யாது. அவர் விஷயத்தில் மூளையில் அறவாசியங்களுக்கு வேலை செய்யாது. எனவே உணர்ச்சிகள் அதிகமாகிற போது நம்ம முடிவுகள் செய்யக்கூடாது. அவர் கோபத்தில் பேசுறான்னு சொன்னா அவருடைய கோபம் தணியட்டு, தணிஞ்சதுக்கு போற உங்க நிலையை நீங்க சொல்லுங்க. பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டா மனைவிமாருடைய முடிவுகளுக்கு ஆண்கள் பெருமளவுல முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா தான் இருக்கிறாங்க. எவ்வளவு ஏசினாலும் வெளியே போனதுக்கு பிறகு நான் இவ்வளவு ஏசினாலும் அவன் பேசாம இருந்தாலே ஒரு பேச்சோட நான் நிப்பாட்டிட்டு இருக்கணுமே, நான் அவன் ஒன்றுமே சொல்லாம இருந்தாவே என்று அதுக்கு பிறகு அவன் வெளியே போய் தான் இறக்கப்படுவான். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் கோபம் வெளியே வருது. வெளியே போறதுக்கு பிறகு நான் பேசினது தப்பா போச்சுது, கொஞ்சம் ஓவரா பேசிட்டனோ என்று சொல்லி வேற ஏதாவது வழியில கூல் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அவன் ஆணுங்கிற வகையில வந்து நான் ஏசினதை மன்னிச்சுக்கேன்னு சொல்லி நேரா சொல்ல மாட்டான். வேற ஏதாவது வகையில கூல் பண்ணலாமா, வேற ஏதாவது நான் கோபமா இல்லைன்னு காட்ட பார்க்கலாமா நினைப்பாங்க. பெண்கள் அதை விளங்கிக்கணும். அவன் சுத்தி சுத்தி வாராரு, மன்னிப்புகளுக்கு கேட்கல, ஆனா பின்னாலே சுத்துறாரு, வந்து பாக்குறாருன்னு சொன்னா அவர் செஞ்சதுக்காக வருத்தப்படுறாரு. இதுக்கு மேலே நாங்க கோபம் காட்டிட்டு இருந்தோம்னு சொன்னா வருத்தம் திரும்ப கோபமா மாறிடும். என்னதான் இருந்தாலும் நான் ஆம்புல நான் பழிஞ்சு போறேன், அவன் வந்து மரகளை கோவம் மோத்த சுட்டிட்டு இருக்கா என்று மரகம் மாறிடுவான். எனவே அந்த நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க நிலையை நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ஆக இந்த அதாவது இந்த டெக்னிக்குகள் குடும்ப வாழ்க்கையில் வருகிற போது கட்டாயமாக தேவையா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில அல்லாஹ்வுத்தாலா வச்சிருக்கக்கூடிய இயல்பான சில வித்தியாசங்கள், அதாவது ஆண் பெண்ணுக்கு இடையில வச்சிருக்கக்கூடிய இயல்பான சில வித்தியாசங்கள் கட்டாயமாக நான் குடும்ப வாழ்க்கையில புரிந்து கொண்டோம்னு சொன்னா அதை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். எங்களுக்கு அது விஷயம் பெருசா தெரியாது. உதாரணமா பெண்ணுடைய சுபாவத்தை நம்ம எடுத்துக்கொண்டா பதட்டப்படுவாங்க. ஆண்கள் சிலரும் சில பதட்டமா இருக்கலாம், ஆனா இயல்பா பெரும்பாலான பெண்கள் பதட்டம் அடைவாங்க. பாசத்தை வெளிப்படையா காட்டுவாங்க, கோபத்தை வெளிப்படையா காட்டுவாங்க, அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படையா காட்டுறவங்களா இருப்பாங்க. ஆணுடைய சுபாவத்துல பெரும்பாலும் அவன் உணர்ச்சிகளை வெளிப்படையா காட்டுவதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கவலையை காட்டுறதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இரக்கத்தை காட்டுறதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. புள்ள மேல அதிகமா இரக்கமா இருப்பாங்க, ஆனா முன்னுக்கு அவன் இரக்கத்தை காட்ட மாட்டான். புள்ள போனது பிறகு புள்ளைய பத்தி சந்தோஷமா பேசிக்குவான். இது மனுஷன் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு போக்கு. இந்த இயல்பை நம்ம புரிஞ்சு கொள்ளாத பட்சத்தில் பெண்களுக்கு சில நேரங்களில் மாப்பிள்ளை மேல ஒரு சந்தேகம் வரலாம். மாப்பிள்ளை மேல நான் ரொம்ப இரக்கமா இருக்கிறேன், ரொம்ப கவனமா இருக்கிறேன், ரொம்ப பாசமா இருக்கிறேன், அவருக்கு என்னை பத்தி ஒரு கவனமே இல்லை என்று நினைக்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு மாப்பிள்ளைக்கு தலைவலின்னா ஒரு பொம்பளை வந்து தலையை பிடிச்சி விடலாம், அல்லது சுடுதண்ணி வச்சு கொடுக்கலாம், டெப்லெட்டை போடுங்கன்னு சொல்லலாம், ஏதாவது வந்து அவ வந்து ஏதாவது செய்யணும்னு நினைப்பான். ஆனா ஒரு ஆணிடத்துல வந்து அது பெரும்பாலும் வராது. தலைவலின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் இறங்கி போய்த்து உனக்கு தலைவலின்னா நீ இன்னைக்கு ஆக்காத, நீ சும்மாரு, நான் போய் ஏதாவது கடையில வாங்கிட்டு வரேன், இன்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடலான் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு ஒன்றை செய்யாம தலைவலியா பெனல் உள்ள போடுன்னு சொல்லுவாங்க. பொம்பளை நினைப்பாண்டா பெனல் போடுற விஷயம் தெரியாம தான் உங்கள்கிட்ட வந்து பேசினேன். இது நாங்க சின்ன வயசுல படிச்ச பாடம் தான், தலைவலினா பெனல் போடுங்கிறது. இவர் வந்து பெருசா பெனல் போடுங்கன்னு சொல்றார். இவருக்கு தலை வந்து இருந்தால் நாங்கள் ஒத்தனம் கொடுக்கணும், இவருக்கு நாங்கள் சுடுதண்ணி வைக்கணும், இவர் தேத்தனி இஞ்சி போட்டு தேத்தனி ஊற்றி கொடுக்கணும், எங்களுக்கு தலை வழினா பிறநாள் போடணும்னு அவர் சொல்லி தருவார். அப்போ அவன் என்ன நினைப்பா, இவருக்கு மேலே நான் அன்பு வச்சிட்ருக்கிறேன், அவர் என் மேலே அன்பு வைக்கலை. இந்த ஒரு எண்ணம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சுண்டா சின்னொரு இடைவெளி கிடைச்சிச்சுண்டா சைத்தானுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை உண்படுறதுக்கு அது போதும். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் அவனுக்கும் இந்த மாதிரி இருக்கு, ஆனா இயல்புற அவன் பதற மாட்டான். இயல்புரை நீங்க சில பெண்களை பொறுத்தளவு இருக்கிறத விட எதையுமே கூட இருக்கிற மாதிரி காட்டிக்க பார்ப்பாங்க. காசா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, ஆசையா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, இருக்கிறத விட கொஞ்சம் கூட தான் காட்டிக்க பார்ப்பாங்க. அது அல்ல அப்படித்தான் படைச்சிருக்காங்க, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஆணை பொறுத்தளவு குறை இருக்கிற மாதிரி தான் காட்ட பார்ப்பாங்க. பெரும்பாலும் காசை குறை இருக்கிற மாதிரி தான் மனைவி மாட்ட எல்லா ஆண்களும் காட்டுவாங்க. அப்ப இந்த வித்தியாசம் விளங்காததுனால பெண்களுக்கு சில நேரங்கள்ல மாப்பிள்ள மேல அவங்க அன்பு இல்லைன்னு நினைச்சிருவாங்க. அன்பா தான் இருப்பாங்க, இது அவங்களுடைய இயல்புற உள்ளது.
அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகள் சம்பந்தமான தெளிவு இருந்துச்சுன்னு சொன்னா கணவனுக்கு மனைவி மேலேயோ மனைவிக்கு கணவன் மேலேயோ இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடுகள் குறையாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் ஒரு கணவன் மனைவியுடைய உறவு இனிமையாக அமைகிறதுக்கான பல வழிகள் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அதை புரிஞ்சு கொண்டு நடைமுறைக்கு போகிற போது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சந்தேகம், தன்மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, விட்டு கொடுக்காதது, ஒருவருக்கு ஒருவர் இறங்கி போகாதது, இந்த மாதிரியான சுபாவங்கள் வந்து அதுக்கு தடையாமையுது. ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகிற போது தமிழ், அதாவது இந்தியா, இலங்கை இந்த மாதிரியான நாடுகள் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்பவுமே கணவனுக்கு அடங்கி போறவங்களா தான் இருக்கிறாங்க பெரும்பாலும். ஏனைய நாடுகள்ல சுதந்திரம் என்கிற பேர்ல உருவாக்கி இருக்கக்கூடிய சிந்தனை போக்கு, பெண்ணுரிமை என்கிற பேர்ல உருவாக்கி இருக்கக்கூடிய சிந்தனை போக்கு ஆபத்தானது. ஆனால் இந்த இந்து கலாச்சாரம் இந்த இதை அடியொட்டி வந்த பெண்களிடத்துல பெண்கள் அதாவது தாராளமாக கணவனுக்கு இறங்கி போகிற போக்கு இருக்குது. அதை நாங்கள் முரட்டுத்தனமாக மாற்றிக்கொள்ளாம இருக்க வேண்டிய தேவை ஆண்களுக்கு இருக்குது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ்களை சொல்லி நான் உரையை நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கப்படுது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா நலர்த்த இலைஹா சரத்துக்கு, நீ பார்த்தால் உன்னை அவள் மகிழ்விப்பாள். கணவன் பார்த்தால் மகிழ்விக்கக்கூடிய நிலையில மனைவி இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவங்க பியூட்டி பார்லர் போயிட்டு அழகா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, மேக்கப் போட்ட எல்லாரையும் பார்த்தா சந்தோஷம் வராது. மனைவி கணவன் பார்க்கும்போது மகிழ்விக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கணும், சுபாவத்தில் இருக்கணும், அந்த முகபாவனை இருக்கணும். அழகான மனைவி வரக்குள்ள மோத்த தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான்னு அது அவனுக்கு பார்த்தா மகிழ்விக்கக்கூடிய தோற்றம் கிடையாது. எனவே இதுல பெண்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதுல சில நேரங்களில் வித்தியாசமான தவறுகள் நடக்கிறது. சில நேரங்களில் பெண்கள் அதாவது குசினியில வேலை செஞ்சு அதே நிலையோட மாப்பிள்ளை வரும்போது இருப்பாங்க. கேட்டா என்ன பார்க்கறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்கறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கிறார் மாப்பிள்ள. அப்ப அந்த நிலைய பெண்கள் மறக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். அப்ப பார்த்தால் மகிழ்வுக்கக்கூடிய சுபாவத்துல தோட்டத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பெண்ணுடைய லட்சணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை அமர்த்தக அத்தாத்துக்க, நீ ஏவினால் அவள் கட்டுப்படுவாள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மாப்பிள்ளை சொன்னா மனைவி கேட்கணும். மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயங்களில் கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவதுங்கிறது கடமை. அல்லாஹு தஆலா நல்ல பெண்களை பற்றி சொல்கிற போது அவங்க அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை செய்யறவங்களா இருப்பாங்க. அதாவது அவங்க கணவனுக்கு கட்டுப்படுறவங்களா இருப்பாங்க. அவங்க தங்களுடைய கற்பை பேணுகிறவங்களா, தனிமையில் மறைவாக இருக்கும் போதும் தங்களுடைய கற்பை பேணுறவங்களா இருப்பாங்க. அப்போ ஒரு பெண் அல்லாஹ்விடத்துல நல்லவளுங்கிற நிலையை அமையணும்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதாலும் இருக்கணும், மனைவி கணவனுக்கு கட்டுப்படுறவளாலும் இருக்கணும். கணவனுக்கு கட்டுப்படுவதை இன்னைக்கு சில பேர் வந்து அதை வந்து பெண் அடிமைத்துவம், பெண் அடிமைப்படுத்த பார்க்கறாங்க என்கிற நிலையில பார்க்கறாங்க. அது தவறான கோணம். கணவனுக்கு கட்டுப்படுவதுங்கிறது ஒரு இபாதத்து. சில விஷயங்கள்ல உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு முடிவு அவர் எடுக்கிறாரு, பிழை இல்லை, மார்க்க ரீதியா பிழை இல்லைன்னு சொன்னா ஒரு மனைவி வந்து தன்னுடைய விருப்பத்தை விட்டு கொடுக்கலாம். அதனால பாதிப்பு வரும்னு சொன்னா இதுல என்னென்ன பாதிப்பு இருக்குதுங்கிறத மனைவி சொல்லலாம். ஆண்களிடத்துல பெண்களிடத்துல இதுல சில தவறுகள் இருக்குது. பெரும்பாலான ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் முடிக்கிற பொம்புல என்னை விட அறிவுல குறைஞ்சவளா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பெருமாளான பெண்கள் நினைக்கிறாங்கன்னா, நாங்க படிச்சவங்களா இருந்தா எங்களுக்கு படித்த மாப்பிள்ளை தான் வேணும்னு நினைக்கிறாங்க. பிழை இல்லை, ஏன் பிழை இல்லைன்னு சொல்லி சொன்னால் இணங்கி போகிறதுக்கு பிரச்சனையாகும். ஏன் ஆண்கள் தன்னை விட குறைய படித்த பெண்ணை தேடுறாங்கண்டா, இவன் நமக்கே புத்தி சொல்ல வருவா, நமக்கு மேலே போவான்னு பார்க்குறாங்க. வெளியில் போயிட்டு நீங்கள் முட்டாளாகிறதை விட மனைவி சொல்லி திருத்தி தந்தால் உங்களுக்கு நல்லது தானே. நான் போய் வெளியே போய் மடையன் ஆகிறதை விட என் பொண்டாட்டிட்ட மடையன் ஆகி அவள் திருத்தி தந்தால் வெளியே போகும்போது நான் புத்திசாலியாக போகலாமே. மனைவி திருத்தி தரதுனால அவங்க எந்த கேவலமும் வரது இல்லையே. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், மனைவிக்கு முன்னால் அவகிட்ட நம்ம பணிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படியான இயல்புல நம்ம இருந்தோம்னு சொன்னால் வெளியில் நாங்கள் பணிய வேண்டிய நிலை வரும். அவன் மனைவி நல்ல விஷயத்தை சொல்லித்தாரான்னு நம்ம கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியினுடைய ஆலோசனை பிரகாரம் பல இடங்களில் நடந்திருக்கிறாங்க. எனவே அந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, அவன் வாக்களித்தால் இவன் நிறைவேற்றுவா, கணவன் வாக்களித்தா மனைவி நிறைவேற்றுவா, கணவனுடைய வாக்குக்கு எதிராக மனைவி வந்து நிற்க மாட்டா,
ஒரு நல்ல மனைவின்னு சொன்னா கணவனுடைய வார்த்தையை பாதுகாக்கிறதுல அவ கவனம் செலுத்துவா என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நல்ல மனைவியினுடைய லட்சணத்தை சொல்றாங்க. இதே போல ஒரு ஆணை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையாக சொல்கிற போது, நீ சாப்பிடுகிற போது அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நீ ஆடை அணிகிற போது அவளுக்கு ஆடை அணி கொடுக்க வேண்டும், அவளை கேவலப்படுத்தி நீ பேசக்கூடாது, வீட்டை தவிர வேற எங்கும் வெளியில வந்து அவளுக்கு அதாவது அவன் மேல உள்ள வெறுப்பை நீ காட்டக்கூடாது. மனைவி மேல வெறுப்பு இருந்தா வீட்டில் வச்சு அந்த வெறுப்பை நம்ம வெளிப்படுத்தலாம், வெளியில அந்த வெறுப்பை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாது, முகத்தில் அறையக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தா அணுகிறதுக்கான வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா தான் எங்களை எல்லா சைட்டும் சரியாகும். குடும்பத்தில் மனைவியோட அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனை குடும்பத்தில் மன்னிக்காது, அவனை பிஸ்னஸ்லேயும் பிரச்சனையாகும், அவனை மூளை சரியாக வேலை செய்யாது. இதை கணவன் மாரம் விளங்கி கொண்டு மனைவியை குழப்பிக்கொள்ளக்கூடாதுன்னு விளங்கணும். மனைவிமாரம் நினைக்கொண்டா மாப்பிளைக்கு நம்ம டிஸ்டர்ப் கொடுத்தோன்னு சொன்னால் அவரோட குஞ்ச மட்டும் இல்லை, அவரோட பிஸ்னஸ் வெளியுலக வாழ்க்கை எல்லாமே கெடும். அவருடைய பிஸ்னஸ் கெட்டுச்சுன்னா நம்மளோட சுகமெல்லாம் இல்லாமல் போகும், அவருடைய வருமானம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அது எங்களுக்கு தான் பிரச்சனையாக்கும். எனவே எங்களுடைய நல்ல வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கை கெடாமல் இருக்கும்னு சொன்னால் எங்களை உறவை நம்ம சீர் செஞ்சு கொள்ளணும், உறவுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி கொள்ளக்கூடாது, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் எங்களை தயாராகிக் கொள்ளணும். குடும்ப வாழ்க்கைனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனை நம்ம பெருசாக ஆக்கிடக்கூடாது, பூதாகரமாக ஆக்கிடக்கூடாது, என்னால் என் மாப்பிள்ளைக்கு தொல்லைங்கிற கணவனுக்கு வந்துடக்கூடாது. இதே போல ஒரு கணவன் என்னால என் மனைவிக்கு நிம்மதி இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிடக்கூடாது என்கிறத கவனமாக கொண்டு நினைச்சு நாங்கள் வாழ்ந்தோம் சொல்லி சொன்னால் குடும்ப வாழ்க்கையை இபாதத்தாகவும் இனிமையாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் நாங்கள் பார்த்து அதை எங்களுடைய குடும்பத்துக்கான ஒரு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையாக அமையக்கூடிய தன்மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, நானானியாங்கிற போட்டி, இந்த உணர்வுகளை நாங்கள் தவிர்த்து கொண்டோம் சொல்லி சொன்னால் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ச்சியமாக அமைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை இது போன்ற ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையாக எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா ஆக்கி அருள்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.